பிவி பக்தை டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சிவபுராணம் அந்த புனிதமான நூலில் ஒரு வரலாறு இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் சத்யவான் சாவித்ரியுடைய வரலாறு அதில் இருக்கும் ஒரு கருத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் சாவித்ரி என்பவள் ஒரு குணவதி நேர்மையானவள் அன்பு நிறைந்தவள் கணவன் மீது அதிக பக்தி கொண்டவள் பதி பக்தி என்று சொல்லலாம் ஆக எல்லா விதமான பண்புகளும் நிறைந்தவள் சாவித்ரி சாவித்ரிக்கு உடைய கணவன் பெயர் சத்தியவான் திருமணமாகி ஆறு மாதங்கள் கூட ஆகவில்லை நாரதர் சாவித்திரியை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போ நாரதர் கேட்குறாரு சாவித்திரி அம்மையே உங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதம் தான் ஆகிறது ஆனால் உங்களை துரதிருஷ்டம் பாருங்கள் ஏன்னா ஒரு வருஷத்துலேயே உங்கள் கணவன் சத்தியவான் இறக்கப் போகிறான் அப்படின்ட்டு அதற்கு சாவித்திரி எந்த விதமான பதற்றத்தையும் காட்டவில்லை முகத்திலோ சரி அல்லது உடல் நடுக்கத்திலோ எந்தவித நடுக்கமும் இல்லை நறுதற்கு புரியவில்லை நேராக அவர் நாராயணா சொல்லிட்டு மகாவிஷ்ணு போகிறார் சொன்ன உடனே நடந்தது எல்லா விஷ்ணுக்கு தெரியும் அவரும் சிரிச்சுக்கிட்டே நாரதா இதற்கான பதிலை நீ சீக்கிரம் எதிர்பார்ப்பாய் என்று அது ஒரு வருடம் கழிந்தது அந்த இறக்கம் நாள் வந்தது யமதர்மராஜா நேரில் வந்து பாசக்கயிற்றை வீசி ஆத்மாவை பறிக்கப் போகிறான் சத்தியவானிடமிருந்தது அப்பொழுது சாவித்ரி யமதர்மராஜா நெல் என்று கூறுகிறான் யமனுக்கு ஒன்றும் புரியவில்லை அசந்து விட்டான் ஏனென்றால் எந்த ஆத்மாவை அவன் பறிக்கச் சென்றாலும் யமன் இருப்பது யாருக்கும் தெரியாது யாருக்குமே கண்ணில் புலப்படாது அப்படி இருக்க இந்த கற்பு மட்டும் எப்படி என்னை பார்க்க முடிந்தது என்று அவன் யோசித்தான் உடனே சொன்னான் தாயே நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய என்ன வேலையோ அதை செய்ய போகிறேன் ஆகவே நான் சத்தியவானுடைய ஆத்மாவை பறிக்கப் போகிறேன் என்னை பொறுத்து கொள்ளுங்கள் அப்போ சாவித்ரி இல்லை இல்லை இங்கே உயிர் பறிக்கக்கூடாது எனது கற்பின் மீது ஆணை என்று கூறுகிறார் அப்போது யமன் சொல்கிறார் இது நான் ஒன்று வேறு வேறுதான் வரம் கேளுங்க நான் நிச்சயமாக செய்கிறேன் ஏன் ஒன்றும் இல்லை ரெண்டு வரம் கேளுங்களேன் அப்படின்ட்டு யமன் சொல்கிறார் சரி சாவித்ரி சொல்கிறா அப்படின்னு நான் கேட்குறேன் முதல் வரம் வந்து என்னுடைய கணவனது பெற்றோர்கள் இருவரும் தாய் தந்தை இருவரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பார்வை தர வேண்டும் என்று சொன்னவுடன் எம்மன் அதற்கென்ன என்ன ததாஸ்து என்று சொல்லிவிட்டான் அடுத்த வரம் கீழ் நேரமாகிறது நான் சத்தியவான் ஆத்மாவை எடுத்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல வேண்டும் என்கிறான் அப்போது இரண்டாவது வரும் இருக்கிறார் சாவித்ரி என்ன என்று யமதர்மராஜா எனது கணவனின் பெற்றோருக்கு பிள்ளை பாக்கியம் தர வேண்டும் என்று அதை கேட்டதும் எமதர்பராஜாவுக்கு ஒன்றும் புரியவில்லை இவ்வளவு புத்தி கூர்மையுடன் ஒரு பெண்மணியை நான் இவருக்கு பார்த்ததே இல்லை என்று அசந்துவிட்டு அவர் தாயை நான் சத்தியவான் ஆத்மாவை பறிக்க மாட்டேன் என்று வணங்கி சென்று விடுகிறார் ஆக இந்த சாவித்திரியின் கற்பும் சரி அவளுடைய அந்த மேன்மையும் சரி அதைவிட நயமாக அடுத்தவர் மனம் புண்படாமல் தனது காரியத்தை சாதித்து கொண்டு அதே சமயம் தனது புத்தி கூர்மையால் வென்றுவிட்டாள் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் மகாபாரதம் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் தருகிறார் அர்ஜுனனுக்கு அப்பொழுது அந்த பதினோராவது அத்தியாயம் துவக்கத்தில் அர்ஜுனன் கேட்கிறார் பகவானே இப்போது எனக்கு உங்களுடைய உபதேசம் கேட்டு எனது அஞ்ஞானம் விலகிவிட்டது என்று கூறி அவரை வணங்குகிறார் வணங்கிவிட்டு கிருஷ்ணா நான் உன்னுடைய தெய்வ தெய்வஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னால் பார்க்க முடியும் என்றால் என்னால் பார்க்க முடியும் என்று நினைத்தால் நீ எனக்கு அந்த தரிசனம் தருவாயாக கேட்கிறார் இதை கேட்டதும் ஸ்ரீகிருஷ்ணன் சிரிக்கிறார் ஏனென்றால் அர்ஜுனனுடைய புத்தி கூர்மை அவரை மயங்க வைத்தது அர்ஜுனா நான் உனக்கு தெய்வீக பார்வை தந்து என்னுடைய விராட் ரூபத்தை நீ தரிசனம் பெறுவாயாக என்று கூறுகிறார் ஆக யாருமே காணாத ஒரு விராட் ரூப தரிசனத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் எதற்காக தந்தார் என்றால் அர்ஜுனனுடைய புத்தி கூர்மை அந்த நயமாக பேசி அடுத்தவர் மனதில் புண்படாமல் பேசி அதே சமயம் வெற்றி கண்டான் அர்ஜுனன் அதற்காகத்தான் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் இருவரையும் இணைத்து நரநாராயணன் என்று புகழ்வார்கள் இன்றும் பத்ரிநாத் ஸ்தலத்தில் நரநாராயண ஆலயம் இன்றும் இருக்கிறது இது இரண்டாவது உதாரணம் கலியுகத்திற்கு வருவோம் ஒரு முறை கர்நாடக தொழில்நுட்ப நிபுணர் விஸ்வேஸ்வரையா என்றால் எல்லாருக்கும் தெரியும் மிகவும் புகழ்பெற்ற நிபுணர் அவர் ஒரு முறை காந்திஜியை நேரில் சென்று பார்க்க போனார் அப்பொழுது காந்திஜி அவருடைய அந்த சுதந்திர போராட்ட நேரத்தில் அவர் மேலாடை அணிய மாட்டார் ஒரே ஒரு உடையைத்தான் அவர் அணிந்திருப்பார் ஆனால் விஸ்வேஸ்வரையா ஆங்கிலேயர் அணிவது போல் ஃபுல் சூட் அதாவது த்ரீ பீஸ் சூட் சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர் போய் அவர் வணங்கினார் அப்போ காந்திஜி கேட்டார் விஸ்வேஸ்வரையா நீங்கள் சுதந்திர போராட்ட வீரரா ஆனால் ஆமாம் நிச்சயமாக நானும் உங்களுடைய போராட்டத்தில் ஒரு தான் அப்படின்ட்டு அப்படி இருக்க நீங்கள் மட்டும் ஏன் ஆங்கிலேயரோட உழையை உலையை அணிந்துக்கிட்டு வந்து நிற்கிறீங்க என்கிட்ட அப்படின்ட்டு அப்போ விஸ்வேஸ்வரையை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவர் சொல்கிறார் காந்திஜி ஒரு இந்தியன் ஏழை என்று உலகம் உங்களை பார்த்து சொல்லும் ஆனால் எல்லா இந்தியனும் ஏழை அல்ல அதற்காகத்தான் இந்தியனும் பணக்காரன்தான் என்பதற்காகத்தான் நான் இந்த ஆங்கிலேய உடையை அணிந்திருக்கிறேன் என்று நயமாக காந்திஜிக்கு மனம் புண்படாமல் அவர் எடுத்துரைத்தார் ஆகவே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நயமாக பேச வேண்டும் அடுத்தவர் மனதை புண்படுத்தக்கூடாது அதே சமயம் நாம் என்ன நிற்கிறோமோ அதில் வெற்றி காண வேண்டும் அப்பொழுது நமக்கு கிடைப்பது ஆனந்த நிலை என்பதை நாம் அறிகிறோம்